இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி டைம் நீங்க கேட்க போறீங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டுல ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ இருந்தாரு. அவர் பேர் என்ன தெரியுமா? அந்த அங்கிளோட பேர் வந்து ஸ்டீஃபன். அந்த அங்கிள் பேர் என்னது? ஸ்டீஃபன். ஆமா, அந்த ஸ்டீஃபன் அங்கிள் என்ன பண்றாங்க, நிறைய சாகசங்கள்லாம் பண்ணுவாங்க. சாகசம் பண்றதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒர்க்கா இருந்துச்சு. அப்ப எல்லாரும் பார்த்து அந்த ஸ்டீஃபன் அங்கிள் ஓ சூப்பரா நல்லா பண்றாங்களேன்னு சொல்லி எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க, அவங்கள பாராட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டீஃபன் அங்கிள் ஒரு புதுசா ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு நினைச்சாங்க. என்ன அப்படின்னா, எல்லாரும் பார்த்து வியந்து போற அளவுக்கு ரொம்ப என்னடா இது, யாராலையுமே பண்ண முடியாது, இவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு மவுண்டன், அதாவது ஒரு பெரிய மலை இருந்துச்சு. அந்த மலைக்கு என்ன பண்ணாரு, போனாரு. அந்த மலைக்கு போய் என்ன பண்ணாரு, அந்த மலை மேல நின்னுக்கிட்டாரு. நின்னுட்டு ரெண்டு மலைக்கு இடையில என்ன பண்ணாரு, ஒரு ரோப், இங்க ஒரு ரோப் கட்டிட்டாரு. அப்புறம் அடுத்த மலைக்கு போய் அங்க போய் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ரோப் கட்டிட்டாரு. ரெண்டுத்துக்கும், ரெண்டு மவுண்டனுக்கும் ஒரு ரோப் கட்டிட்டு, அதாவது இரும்பு ரோப் மாதிரி ஒண்ணு கட்டிட்டு என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டாரு, ஜனங்கள்கிட்ட எல்லாம் போய் ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு சாகசம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் கேட்டாங்க, எப்பா ஸ்டீஃபன், என்னப்பா நீ நல்ல பெரிய பெரிய பில்டிங்ல ஏறின, அப்படி இப்படின்னு நிறைய சாகசம் எல்லாம் பண்ண, இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களா கேட்டாங்க. இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் அந்த மவுண்டனுக்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அமேசிங், ஓ சூப்பர், ஏதோ ஒரு புதுசா ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, பெருசா இருக்கிற அந்த மவுண்டன் கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. உடனே ஜனங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. உடனே அந்த ஸ்டீஃபன் அங்கிள் சொல்றாரு, இங்க நீங்க ஏதாவது பார்க்க முடியுதா அப்படின்னு கேக்குறார். உடனே ஜனங்களா பாக்குறாங்க, ஆமா இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் ரெண்டு மவுண்டனுக்கு இடையில ஒரு பெரிய ரோப் கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எஸ், நான் அந்த ரெண்டு மலைக்கு இடையில ஒரு பெரிய ரோப் கட்டி இருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க, நீங்க எல்லாம் கை தட்டுவீங்க, என்னைய பாராட்டுவீங்க. இப்ப நான் செய்ய போறது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க, ரொம்ப எனக்கு ஆவலா இருக்குது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்குது, என்ன செய்ய போறீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, சொல்லுங்க சொல்லுங்கன்னு அந்த பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, மக்கள் எல்லாம் கேட்டாங்க. உடனே அந்த ஸ்டீஃபனுக்கு சொன்னாங்க, அதே மாதிரி இது என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. பைசைக்கிள், எஸ் இது ஒரு பைசைக்கிள் இருக்கு என்கிட்ட, நான் இப்ப இந்த பைசைக்கிள்ல என்ன பண்ண போறேன், இந்த ரோப்ல டிரைவ் பண்ண போறேன், இந்த பைசைக்கிள்ல இந்த ரோப்ல என்ன பண்ண போறேன், நான் அழுத்திட்டு இங்க இருந்து அங்கிட்டு ஓட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஸ்டீஃபனுக்கு என்ன பண்றாங்க, இது சொன்ன உடனே எல்லா ஜனங்களும் பாக்குறாங்க, ஏய் பைத்தியக்காரா, முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரெண்டு மலைக்கு இடையில எல்லாம் கயிற பிடிச்சிட்டு போறதே ஒரு பெரிய சிரமமா இருக்கும், கீழே உளுந்து செத்து போயிருவாங்க, ஆனா நீங்க ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு இதுல இருந்து நீங்க ஓட்டிட்டு போக முடியுமா, ஜனங்கள்லாம் கேக்குறாங்க. உடனே அந்த ஸ்டீஃபன் அங்கிள் சொல்றாங்க, என் மேல நம்பிக்கை இருக்குது, நான் இன்னைக்கு ஒரு பெரிய சாகசம் பண்ண போறேன், நான் இதுல ஓட்டிட்டு போக போறேன். அப்படியா, ஐயோ ஏதாவது ஆயிர போதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, நான் இப்ப நான் இந்த மவுண்டன்ல இருந்து அதுக்கு போறேன் சைக்கிள்லயே, அடுத்தது அந்த மவுண்டன்ல இருந்து திரும்பி இங்கிட்டு வர போறேன் நானு அப்படின்னு ஒண்ணு, வெரி சூப்பர் வெரி சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. உடனே அந்த ஸ்டீஃபன் அங்கிள் கேட்டாரு, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க இந்த அருமையான சூப்பரான இந்த அமேசிங்கான ஒரு காட்சியை நீங்க பார்க்க போறீங்க, ஆனா எனக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், உடனே என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு.
ना இந்த சாகசம் நான் பண்ணிட்டு போவேன் ஆனா இத காட்டிலும் நான் இன்னும் நல்ல பெரிய சாகசமா பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால நான் இந்த சைக்கிளை ஓட்டிட்டு போறதுக்கு நான் ரெடியா இருக்கறேன் இங்க பாருங்க பின்னாடி கேரியல் இருக்குது இந்த சைக்கிளுக்கு பின்னாடி உட்கார்ந்து வர்றதுக்கு யார்காவது விருப்பமா இருக்கீங்களா அப்படினு கேட்டாங்க உடனே எல்லாருக்கும் ஐயோ என்னடா பாவி மனுஷா எங்களை கொல்ல பாக்குறியா நீ போறதே எங்களுக்கு சந்தேகமா இருக்குது இடையில எங்க உலுக போறியோ தெரியல இங்க மலைக்கு கீழே பார்த்தா அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு அப்படி இருக்கறப்ப பின்னாடி உட்கார்ந்து வர்றதுக்கு யார் வரான்னு கூப்பிடுறீங்க உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா அப்படினு கேட்டாங்க நான் இப்ப இந்த சாகசத்தை பண்ண போறேன் यार எனக்கு பின்னாடி அந்த சைக்கிள்ல உட்கார்ந்து யார் வரப் போறா அப்படிን கேட்ட உடனே எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க குட்டீஸ் நீங்க போவீங்களா அந்த ஸ்டீபன் அங்கிள் பின்னாடி உட்கார வச்சு கூட்டி போறார் உங்களுக்கு மாடியில நின்னு பார்த்தாவே கீழ ஐயோ தலைய சுத்துது எனக்கு அப்படினுவீங்க அந்த மலை மேல நின்னுக்கிட்டு இப்படி பார்த்தா கீழ உலந்தா சட்னி ஆயிருவாங்க இவர் சைக்கிள்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறேன்றாரு நீங்க யாராவது வருவீங்களா யார் போவா இதுல கை தூக்குங்க யார் போவா யார் கையும் காணாமே ஓ பயமா இருக்கும்ல பயமா இருக்கும் ஆனா எல்லாரும் அப்படி இருந்தப்ப ஒரே ஒரு சின்ன கை மட்டும் அப்படியே தூக்குனாங்க ஒரே ஒரு கை மட்டும் கூட்டத்துக்கு நடுவுல தூக்குனாங்க உடனே எல்லா மக்களும் பார்த்தாங்க ஏய் யார் பா இது நம்ம எல்லாம் கை தூக்காம இருக்கோம் அவரே பொலப்பாரா பொலைக்க மாட்டாரான்னு தெரியல யாரு கை தூக்குறா அப்படினு பார்த்தா ஒரு குட்டி தம்பி அந்த குட்டி தம்பி ரிக்கி அந்த குட்டி தம்பியோட பேர் என்ன ரிக்கி அந்த ரிக்கி தம்பி என்ன பண்ணா நான் வரேன் உங்களோட அப்படினு சொன்னான் உடனே எல்லா ஜனங்களும் சொன்னாங்க டேய் அந்த மனுஷன் தான் புத்தி இல்லாம இருக்கறாரு சைக்கிள்ல போனா என்ன ஆகுறது உலந்துருவாங்க நீ போகாதடா தம்பி உங்க அம்மா அப்பா பாவம் நீ தெரியாம இங்க வந்துட்ட அதனால ஒழுங்க வீட்டுக்கு போயிருன்னு சொன்னாங்க இல்ல இல்ல நான் அவங்க கூட சைக்கிள்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு நான் போ போறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் போ போறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஏய் வா தம்பி வா உட்கார் அப்படின்னு சொன்னார் அவரு உடனே அந்த குட்டி தம்பி இந்தா வந்துட்டே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டா எல்லாரும் பாக்குறாங்க ஐயோ இன்னைக்கு ரெண்டு பேரும் சாக போறாங்க அவ்வளவுதான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த அங்கிள் ஸ்டீபன் அங்கிள் சைக்கிளை எடுத்துட்டு பிடிச்சாரு ஹேண்ட் வேற வச்சுக்கிட்டாரு டேய் தம்பி உட்காரா அப்படின்னா நான் உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உட்கார்ந்துட்டான் அப்படியே அழுத்தினாரு சைக்கிள் மெதுவா போக ஆரம்பிச்சு எல்லாரும் ஐயோ உழுக போறாங்க ஐயோ உழுக போறாங்க அப்படின்னு எல்லாம் பயத்தோட நின்றுட்டு இருந்தாங்க அங்கிள் ஸ்டீபன் அங்கிள் அழுத்திட்டு போறாங்க அப்படியே எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க அழுத்திட்டு போய் அந்த மவுண்டனுக்கு போயிட்டாங்க எல்லாரும் கை தட்டுங்க ஓ சரி அப்படினு பார்த்தா அந்த மவுண்டன்ல நின்றுக்கலாம்ல அந்த அங்கிள் அங்க இருந்து சொன்னாரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மவுண்டன்ல இருந்து நான் திரும்ப அங்க வர போறேன் அப்படினார் உடனே எல்லாரும் ஐயோ வேணாங்க நல்ல வேலைக்கு கரெக்டா போய் சேர்ந்துட்டீங்க திரும்பி வரவேணா அப்படின்னு சொன்னாங்க இல்ல இல்ல நான் திருப்பி அங்க வர போறேன் அப்படின்னு சொன்னாங்க
உடனே இந்த குட்டி தம்பியும் ஹலோ அங்கிள் அண்ட் ஆண்டி நானும் இவர் கூட நானும் உட்கார்ந்துட்டு திரும்ப அங்க வரப்போறேன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னடா சுல்லா மாதிரி இந்த பையன் இருக்கிறான், பின்னாடி உட்கார்ந்துட்டு பயமே இல்லாம அவர் கூட வரேன்னு சொல்றானே, ஏய் அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அங்கிள் என்ன பண்ணிட்டாரு, அந்த மவுண்டன்ல இருந்து திரும்பவும் டேய் குட்டீஸ் ஏறி உட்காரா அப்படின்னு சொன்ன உடனே ரெடி ஏறி உட்காந்துட்டாங்க. திருப்பி அந்த அங்கிள் மவுண்டன்ல அழுத்துறாரு, எல்லாரும் ஐயோ உழுக போறாரு உழுக போறாங்க அப்படின்னு எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. அப்படியே வராரு வராரு, அப்படியே கொஞ்சம் பாதி தூரம் வந்துட்டாரு. உடனே அப்படியே சைக்கிள் ஆட ஆரம்பிச்சிச்சு. உடனே அவர் ஸ்டடி பண்ணிட்டாரு, ஸ்டடி பண்ணிட்டு நேராக்கிக்கிட்டு அப்படியே திரும்பவும் அப்படியே அழுத்த ஆரம்பிக்கிறாரு. கிட்டக்க வந்துட்டாரு, இந்த மவுண்டன் கிட்டக்க வந்துட்டாரு. கிட்டக்க வந்துட்டு அவ்வளவுதான் வந்துட்டாரு. எல்லாரும் எல்லாரும் கை கட்ட ஆரம்பிச்சாங்க. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஓ எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அவருக்கு போய் ஹலோ சூப்பருங்க கை கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷேக்கன் பண்ணாங்க, எல்லாமே கை கொடுத்தாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே அதை காட்டிலும் அந்த பையனுக்கு போய் எல்லாரும் ஷேக்கன் பண்ணி எல்லாரும் கை கொடுத்து அந்த பையனை பார்த்து கேட்டாங்க, டேய் ரிக்கி தம்பி இவர் போறதே எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, ஆனா நீ எப்படா அவர் பின்னாடி அவரை நம்பி பயப்படாம அவர் பின்னாடி உட்கார்ந்துட்டு நீ போறிய, எங்களுக்கெல்லாம் அந்த தைரியம் கிடையாது, எங்களுக்கெல்லாம் பயங்கரமான பயம் இருந்துச்சு, ஆனா உனக்கு அந்த பயமே இல்லையே, எப்படி தம்பி எப்படி அவர் பின்னாடி உட்கார்ந்துட்டு நீ போன, ஏதாவது ஒண்ணு நடந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் எல்லாருமே கேட்டாங்க. அந்த குட்டி தம்பி ஹலோ ஆன்டி அங்கிள் பாருங்க அவர் யார் பின்னாடி வராங்கன்னு கூப்பிட்டப்ப யாருமே வரல, ஆனா நான் மட்டும்தான் கை தூக்குனேன், நான் அவர் பின்னாடி உட்காந்துட்டு போயிட்டேன், அவர் கரெக்டா ஓட்டிட்டு போய் கரெக்டா கொண்டு வந்து சேப்பாருன்னு எனக்கு தெரியும், அவர் உயிரை விட என் உயிர் அவருக்கு ரொம்ப பெருசு, அவருக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா என்னைய காப்பாத்துறதுல அவர் ரொம்ப குறியா இருப்பாரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாரு. உடனே இந்த மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா இவன் என்னமோ பேசுறா அப்படின்னு கேட்டாங்க. டேய் எப்படி தம்பி உனக்கு பயம் இல்லையா, நீ எப்படி போன, அதான் சொல்றேன்ல அங்கிள் ஆண்டி அவரை விட என்னைய ரொம்ப சேஃபா வச்சுக்கிறதுல அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாரு. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா குட்டீஸ் நீங்க சொல்லுங்க ஏன். அந்த குட்டி தம்பி சொன்னா, அந்த சீஃபன் அங்கிள் வேற யாரும் கிடையாது, அவர் என்னோட டாடி, அவர் என்னோட டாடி, என் டாடியை நம்பி நான் சந்தோஷமா போவேன், ஏன்னா எனக்கு தெரியும் எங்க டாடி வந்து என்னை கைவிடவே மாட்டார், எங்க டாடி வந்து என்னை சேஃபா கொண்டு போவார்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் பயம் இல்லாம அவரு கூட போனேன். உங்களுக்கெல்லாம் இன்னொரு ஸ்டோரி தெரியுமா, உங்களுக்கெல்லாம் பைபிள்ல இருந்து ஒரு ஸ்டோரி தெரியுமான்னு அந்த குட்டி தம்பி சொன்னான். என்னடா சொல்ற என்ன ஸ்டோரி அப்படின்னு அந்த தம்பி கிட்ட கேட்டாங்க. இது மாதிரிதான் பைபிள்ல ஏசாமி என்ன பண்ணாரு, அவர் ஊழியம்லாம் முடிச்சுட்டு அடுத்த கரைக்கு போலான்னு அங்க சீஷர்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க, ஏசாமி கூட இருந்தவங்க போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த நதி அந்த ஒரு கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புயல் வந்துச்சு, பயங்கரமா அடிக்குது புயல், காத்து அடிக்குது, அலை அடிக்குது, அப்படியே படகு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்க, ஐயோ
எல்லாரும் அப்படியே ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. இயேசுமி அந்த போட்ல இருக்காரு. எல்லாரும் போறாங்க. அந்த போட்ல இயேசுமி இருக்காரு. சீசர்களும் இருக்காங்க. எல்லாரும் போறாங்க. ஆனா காற்று பயங்கரமா அடிக்குது. அலை அடிக்குது. இந்த போட் அப்படியே சாஞ்சிரு போல இருக்குது. உடனே அவங்க ஐயோ ஐயோ நாங்கள சாக போறமே நாங்க சாக போறமேன்னு சொல்லி எல்லாம் கத்துனாங்க. அப்புறம் அப்புறம் என்ன தம்பி ஆச்சு? எல்லாரும் கத்துறாங்க. எல்லாரும் கத்துறப்ப உடனே அதுல ரெண்டு அண்ணன் என்ன பண்ணாங்க? போய் ஏசாமிய போய் எழுந்துருங்க எழுந்துருங்க ஏசப்பா எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு சொல்லி தட்டி எழுப்புனாங்க. ஏசாமி அவர் எழுந்திருச்சார். என்னப்பா அப்படின்னு கேட்டாரு. என்னங்க ஏசப்பா? எல்லா நாங்களால சாக போறமே இங்க பாருங்க, புயல் எப்படி அடிக்குது பாருங்க, அலை எப்படி வீசுது பாருங்க, ஐயோ நாங்களா சாக போறோம், உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும். உடனே ஏசாமி பார்த்தாரு, காற்ற பார்த்தாரு, கடலை பார்த்தாரு, அப்படியே போட்ல எழுந்திருச்சு நின்னாரு. நின்னு காற்ற பார்த்தாரு. ஏ காற்றே, இறையாதே, அமைதலாயிரு. உடனே காற்று நின்னுச்சு. கடல் பார்த்தா கொந்தளிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கடல் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப கடலை பார்த்தாரு ஏசாமி. கடலை பார்த்தாரு. அப்படியே கடலை பார்த்து சொன்னாரு, ஏ கடலே ஸ்டாப். கடல் அப்படியே அமைதி ஆயிடுச்சு. உடனே சீசர்களை பார்த்து ஏசாமி கேக்குற, எப்பா நான் உங்க கூட தானே இருக்கிறேன், நான் உங்க போட்ல தானே இருக்கிறேன், ஏன் பயப்படுறீங்க? நீங்க பயப்படக்கூடாது. நான் உங்க கூட இருக்கிறப்ப உங்களுக்கு ஏன் பயம் வந்துச்சு? உங்களுக்கு பயம் வரக்கூடாது. இந்த காற்றையும் கடலையும் எல்லாத்தையும் உண்டாக்குனது நான் தானே. என்ன மீறி அது ஏதாவது உங்களை செஞ்சிருமா? எதுக்கு பயப்படுறீங்க? ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னு ஏசாமி கேட்டார். உடனே இந்த ரிக்கி இந்த பைபிளுடைய சம்பவத்தை சொன்ன உடனே அவங்க எல்லாம் பார்த்து, ஐயோ தம்பி உண்மையாலுமே ஜீசஸ் கிரைஸ்ட் சூப்பரான காடுப்பா, நம்மளை எல்லாத்தையும் காப்பாத்துவாரு, உங்களையும் அவர் தான் காப்பாத்துறாரு, எங்களையும் அவர் தான் காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. உடனே அந்த ரிக்கி டாடிய பிடிச்சு கட்டி பிடிச்சு ஒரு கிஸ் பண்ணா, டாடி ஐ லவ் சோ மச் டாடி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு டாடிக்கு ஒரு முத்தம் கொடுத்து, டாடி நம்ம வீட்டுக்கு போலாமா டாடி அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் பாய் சொன்னாங்க. அந்த டாடிக்கும் அந்த தம்பிக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஹலோ குட்டீஸ், ஏதாவது பார்த்து பயமா இருக்குதா உங்களுக்கு? ஐயோ ஊரெல்லாம் கொரோனா, இந்த நோய் எனக்கு வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கா? ஐயோ எக்ஸாம், நான் ஸ்கூலுக்கு போனாவே நான் ஒழுங்கா பாஸ் பண்ண மாட்டேன், ஒழுங்கா படிக்க மாட்டேன், இதுல எதுவும் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு பயமா இருக்குதா? இல்ல உங்க வீட்டுல உங்க தாத்தா பாட்டிக்கு இல்ல உங்க அம்மா அப்பா இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்குதா, பயமா இருக்குதா? இல்ல பணம் கஷ்டத்தினால உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்குதா? இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையினால உங்களுக்கு பயமா இருக்குதா? ஹலோ குட்டீஸ், பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது தெரியுமா? நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஓகேவா? அவர் உயிரோட இருக்கிறாரு, நம்மளுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்வாரு, உங்க கூடவே இருப்பாரு, உங்களை நடத்துவாரு, உங்களை கைவிடவே மாட்டாரு, நீங்க பயப்படவே கூடாது. ஓகேவா? ஓகே சொல்லுங்க எல்லாரும். ஓகே ஓகே.